மாறுதடையை பற்றி இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையானது செருப்பின் அடிப்பகுதி, பென்சில், பின், பல்ப் ஹோல்டர், வயர் மற்றும் 3 பேட்டரி. ஒரு செருப்பினுடைய அடிப்பகுதியை 3 பேட்டரி அளவுக்கு வெட்டிக்கணும். பிறகு பென்சிலை எடுத்து நல்லா பாதி அளவுக்காக சீவணும். அதாவது அந்த பென்சிலின் நூக்கு வெளியே தெரியும்படியாக சீவிக்கணும். ஒரு பென்சிலின் நூக்கு கிராஃபைட் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்டது. அதுக்கு மின் எதிர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அதை சீவிக்கோங்க. இந்த முழு செயல்முறைக்கு மின் எதிர்க்கும் சக்தி அந்த பென்சிலின் நூக்கு தான். இந்த மாதிரி செருப்பினுடைய அடிப்பகுதியில் 2 ரப்பர் துண்டுகளை வச்சு அது மேலே கம்மை நல்லா தடவிக்கோங்க. நம்ம சீவின பென்சிலை மேலே பார்த்தபடியே அதில் வச்சு நல்லா அழுத்தி பொருத்திடுங்க. இப்போது பல்ப் ஹோல்டர்னுடைய இரு முனையிலையும் பின்னை நல்லா பொருத்திட்டு இதே மாதிரி மற்றும் ஒரு ஒயரில் ஒரு முனையில் பின்னையும் மற்றொரு முனையில் முதலை வாய் போன்ற ஒரு பின்னையும் நம்ம பொருத்திக்கணும். இந்த முழு செயல்முறைக்கான அமைப்பு இதுதான். இப்போ செருப்பில் இருக்க ஒரு பகுதியில் நல்லா கம்மை தடவிட்டு பல்ப் ஹோல்டரை அதில் அழுத்தி பொருத்திடணும். இப்போ பல்ப் ஹோல்டரில் இருக்க ஒரு முனையில் இருக்க பின்னை நம்ம வெட்டின பகுதி மேலே வச்சு 3 பேட்டரியும் நல்லா அழுத்தி பொருத்தணும். ஒவ்வொரு பேட்டரியும் 1.5 வோல்ட் உடையது. மற்றும் ஒரு வயரில் உள்ள பின்னை அதை கடைசியில் வச்சுட்டு அந்த முதலை வாய் போன்ற பகுதியை பென்சிலில் பொருத்திடணும். பல்ப் ஹோல்டரில் இருக்க பின்னை அந்த முதலை வாய் பகுதியில் வச்சா பல்ப் பிரகாசமாக நல்லா எரியுது. அதே வலதுலேருந்து இடது பக்கம் கொண்டு வரப்போ அந்த பல்ப் மங்களாக எரிஞ்சிட்டே இருக்குது. அதே இடதுலேருந்து வலது பக்கம் கொண்டு போகிறப்போ நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்டே போகுது. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? ஆமாங்க, மாறுதடை. அதாவது மின் தடைமம் அதிகரிக்க அதிகரிக்க பல்ப் மங்களாக குறையும், மின் தடைமம் குறைய குறைய பல்ப் பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கும். இதற்கு காரணம் மாறுதடை. நம்ம கையில் கிடைக்கிற பொருளை வச்சே மாறுதடையை ஈஸியாக செஞ்சிட்டோம்.